பாரதிய ஜனதா கட்சியின் சிறுபான்மை பிரிவின் தேசிய செயலாளர்னா நேச்சுரா போர்க்க என்ன பண்ணுவீங்க இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பான ஒரு கட்சியா பாஜக நிச்சயமாக அதுல என்ன மாற்றுக்கு இருக்கு பாஜக வந்து தேசத்துக்கு எதிரா பேசின திமுக திராவிட கட்சிகளோட பயணித்தவர் காகிதம் இல்லத்துன்னு புறக்கணிக்கிறாங்க நீங்களும் பாஜக என்ன நிலைப்பாடு எடுக்குதோ அதை நோக்கி தான் பயணிக்க போறீங்க என்ன பதவி கொடுத்துட்டாங்க உங்களுக்கு திராவிட கட்சிகள் தான் வந்து தேசிய அரசியல என்னைக்கும் வெறுக்கிறது அப்படின்னு நீங்க எல்லா இடத்துலையும் பதிவு விடுறீங்க ஏன் திராவிட கட்சிகளோடு தேசிய கட்சிகள் கூட்டணியே வைக்கலையா கடந்த காலங்களில் தேசிய கட்சிகள் அதாவது ஆட்சியில் இருக்கும்போது அவங்க ஆட்சியை காப்பாற்றிய வேலையை இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற திராவிட கட்சிகள் பண்ணவே இல்லையா எச் ராஜாவுக்கு இருந்த தேசிய செயலாளர் பதவியை இவருக்கு கொடுத்துட்டாங்க அவர்கிட்ட இருந்து பரிச்சு விவருக்கு கொடுத்துட்டாங்களே அப்படின்னு எல்லாம் எழுதினாங்க அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்களா நீங்கள் இன்றைக்கு ஒரு வெளிநாட்டு ஊடகங்கள் மோடி சரியா செயல்படல இந்த கொரோனா தடுப்பு நடவடிக்கையில மோசமான செயல்பாடு பிரதமர் மோடிக்கு இருக்கு மத்திய அரசு என்பது ஏதோ தமிழக மக்களை மட்டும் தமிழக மக்களை திட்டமிடுகிறது இதை விட ஒரு இந்த தேசத்திற்கு எதிரான ஒரு வன்முறை பேச்சா நான் கருதுறேன் கொரோனா நிவாரண நிதியாக இருக்கட்டும் அதே போல ஜிஎஸ்டி நிலுவைத் தொகையாக இருக்கட்டும் அதை உடனடியாக கொடுங்கன்னு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் நிதியமைச்சர் கேட்கிறாரு நீங்க அவரை வந்து ரொம்ப உரிமையில அதே போல முட்டாளமைச்சர் வர்ணிக்கிறீங்க கடந்த காலங்களில் குஜராத் முதல்வராக இருக்கும் போது பிரதமர் நரேந்திர மோடியே பேசியிருக்காரு சார் மாநில மத்திய அரசு நிதி கொடுத்தா தானே எங்களால் மாநில அரசு செயல்பட முடியும் இந்த ரத்தத்துல இனம் இருக்கும் இந்த ஜீன்ல இனம் இருக்கும்ன்றாரு இது யாராவது வந்து அறிவுள்ளவர்கள் பேசுவாங்களா பாரத பிரதமரை மத்திய அரசை ஒருவர் சக்தி என்று அது முட்டாள அரசாங்கம் என்று சொல்லுவாரால் அப்படிப்பட்ட முட்டாளை போல உலரக்கூடிய யாராக இருந்தாலும் அவரை எதிர்த்து கேட்பது ஒரு குடிமகனின் கடமை அதை நான் செஞ்சிருக்கிறேன் என்ன தப்பு இருக்கு மத்திய அரசையும் தீய தீயசக்தின்னு சொல்லிட்டாரு திரு எச் ராஜா நீங்க யாருக்காக வக்காலத்து வாங்குறீங்களோ அவர் எவ்வளவு பேர் தீயசக்தின்னு தமிழ்நாட்டில் நேரம் போகும்

தமிழின் நம்பர் ஒன் அரசியல் ஊடகமான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் கொடிபறக்க நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களோடு இணைவதில் மிக்க மகிழ்ச்சி பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் தமிழ்நாடு ஏகத்துவ ஜமாத்தின் நிறுவன தலைவரும் தற்போது பாரதிய ஜனதா கட்சியின் சிறுபான்மை பிரிவின் தேசிய செயலாளராக அறிவிக்கப்பட்டுள்ள திரு வேலூர் இப்ராஹிம் நம்முடையே இருக்கிறார் அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்கள் அவரிடமே கேட்போம் வணக்கம் திரு வேலூர் சார் சிறுபான்மை பிரிவின் தேசிய செயலாளராக உங்களை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க வாழ்த்துக்கள் முதல்ல நன்றி இந்த பதவி உங்களுக்கு கிடைக்கும்னு எதிர்பார்த்தீங்களா பாரதிய ஜனதா கட்சியின் சிறுபான்மை பிரிவின் தேசிய செயலாளர்னா நேச்சரா போர்க்க என்ன பண்ணுவீங்க நிச்சயமாக பதவியை எதிர்பார்த்து நான் உழைக்கவில்லை என்னுடைய கடந்த கால உழைப்பு என்பது மத நல்லிணக்கம் மத்திய அரசின் மக்கள் திட்டங்களை மக்களுக்கு கொண்டு செல்வது குறிப்பாக இந்து முஸ்லிம்களுக்கு மத்தியில் இங்கே இருக்கக்கூடிய அடிப்படைவாத பிரிவினைவாத சக்திகள் தொடர்ந்து பிளவுகளை ஏற்படுத்துவதும் ஆர்எஸ்எஸ்னுடைய மிக முக்கிய சித்தாந்தம் ஹிந்துத்வா என்பது அதை தவறாக போதித்து மக்களை வழிகெடுத்து கொண்டிருந்தார்கள் இந்த மூன்று விஷயங்களை நான் கையில் எடுத்து ஒரு சரியான புரிதலை தமிழக மக்களுக்கு குறிப்பாக சிறுபான்மை மக்களுக்கு கொண்டு சென்றேன் அதனுடைய விளைவு மத்திய பாஜக தலைமை தொடர்ந்து கண்காணித்து வந்திருக்கிறது மாநில தலைமையும் கண்காணித்து வந்திருக்கிறது இது போன்ற பணிகள் தமிழகத்தோடு சுருங்கிவிடக்கூடாது தேசம் முழுக்க இந்த வார்த்தைகள் செல்ல வேண்டும் இந்த கருத்தியல் செல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் எனக்கு தேசிய செயலாளராக பொறுப்பை வழங்கியிருக்கிறார்கள் அந்த பொறுப்பை நான் உணர்ந்து மிகத் திறமையாக இதை ஒரு சவாலாக ஏற்றுக்கொண்டு தேசம் முழுக்க இந்து முஸ்லீம்களுடைய நல்லிணக்கத்தையும் ஹிந்துத்துவா சித்தாந்தத்தை மக்களுக்கு கொண்டு செல்வதையும் முயலு முழு மூச்சாக பாடுபட்டு கொண்டு செல்வேன் இதன் மூலமாக என்ன செய்துவிட முடியும் திரு வேலு அதாவது அடிப்படையில் ஒரு தனிப்பட்ட ஒரு அமைப்பாக இருந்து உழைப்பதை விட ஒரு தேசிய கட்சியில் ஒரு தேசிய பொறுப்பை நாம் கையில் எடுக்கும் பொழுது இன்னும் வீரியமாக சிறுபான்மை மக்களுக்கு நிறைய மக்கள் திட்டங்களை மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய கல்வி சம்பந்தமான திட்டங்கள் அதே மாதிரி பொருளாதார முன்னேற்றத்திற்கு தொழில் வளத்திற்கான திட்டங்கள் இப்படி பல்வேறு திட்டங்களை அந்த மக்களுக்கு கொண்டு செல்ல முடியும் அதை பெற்றுத்தர முடியும் அது மிக முக்கியமானது இரண்டாவதாக சமூகத்தில் வந்து இங்கே சிறுபான்மை மக்கள் என்பவர்கள் ஏதோ அடித்தட்டு மக்கள் போன்றும் அவர்களை வந்து தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி நசுக்குகிறது என்பது போன்றும் இது பரவலாக ஒரு பொய்யான செய்தி வதந்திகள் இருக்கிறது அந்த வதந்தியை முறியடிக்க வேண்டும் அதற்கு அந்தந்த மாநிலத்தில் மிக பரவலாக பேசக்கூடிய எதிர்கருத்துக்களுக்கு பதிலளிப்பதையும் நாங்கள் சிறுபான்மை மக்கள் சார்பான பிரதிநிதிகளாக எடுத்துச் சொல்வோம் அதையெல்லாம் தாண்டி ஒரு சிறுபான்மை சமூகம் என்பது மற்ற எல்லா நாடுகளை விட பாரத தேசத்தில் நிமிர்ந்து நிற்கிறோம் அனைத்து விதமான நன்மைகளையும் பெற்று கொண்டிருக்கிறோம் ஜனநாயகத்தினுடைய எல்லா கட்டமைப்புகளிலும் நாங்கள் உரிமையோடு இருக்கிறோம் பெறுகிறோம் என்ற அடிப்படையை அனைத்து சமூக மக்களுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் சொல்ல வேண்டும் அது இந்த பதவிக்கான இந்த பொறுப்புக்குண்டான ஒரு மிக முக்கிய பணியாக இருக்கும் இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பான ஒரு கட்சியா பாஜக நிச்சயமாக அதில் என்ன மாற்றுக்கிறது இன்றைக்கு வந்து கண்ணியமிக்க காகிதமில்லத்துடைய பிறந்தநாள் பாஜகவின் தமிழ்நாடு பாஜகவினுடைய பேஜஸில் கூட அவங்களுடைய ட்விட்டர் பேஜில் நான் போய் பார்த்தேன் ஃபேஸ்புக் பேஜில் பார்த்தேன் ஏன் பாஜக அலுவலகத்துக்கு ரொம்ப அருகில் தான் இருக்கேன் நான் நான் இன்றைக்கி கன்னியமிக்க காகிதம் இல்லத்தவர்களுடைய பிறந்தநாளுக்கு போயிட்டு அவருக்கு மரியாதை செலுத்தினா பல கட்சிகள் புகைப்படங்கள்லாம் பார்த்தேன் எந்த இடத்துலையும் ஒரு இடத்துல கூட பாஜகவினர் பண்ணதை நான் பார்க்கல நீங்கள் பண்ணு நீங்கள் போய் பண்ணிங்களா காகிதம் இல்லத்துக்கு மரியாதை கிடையாது அதாவது கண்ணியத்திற்குரிய காகிதம் இல்லத்தென்று பெரும்பான்மை இஸ்லாமிய சமூக மக்களால் மதிக்கக்கூடிய மறைந்த இஸ்மாயில் சாஹிப் அவர்களுடைய பிறந்தநாள் நாள்னா கூட அதில் ஒரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அடிப்படையில அவர் வந்து இஸ்லாமிய மக்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை செய்திருந்தாலும் கூட அவருடைய இறுதி காலகட்டம் என்ன மாதிரி இருந்துச்சுன்னா திராவிட கட்சிகளை சார்ந்து தேசிய கட்சிகளை விமர்சிக்கக்கூடிய முதல் நிலையும் இரண்டாவது திராவிட கட்சிகளுடைய சித்தாந்தமே வந்து தேசிய கட்சிகளை ஒழிப்பது தான் இந்த ஒரு தேசிய கட்சி ஒரு தேச சிந்தனை ஒரு தேச ஒற்றுமை இது எல்லாத்தையும் குளிதோண்டி புதிக்கக்கூடிய வேலையைத்தான் இந்த திராவிட கட்சிகளில் குறிப்பாக திமுகவுடைய அந்த பரம்பரை வந்து தொடர்ந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு தேதி வரைக்கும் அவங்க அந்த ஸ்டாண்டு தான் எடுத்து நிற்கிறார்கள் அப்போ அதை அவர் ஊக்குவித்தார் இப்போ அந்த ஊக்குவிப்பு என்பது இன்றைக்கு காய்தே மில்லத்தை அடையாளப்படுத்தக்கூடியவர்கள் யாராக இருக்கிறார்கள் என்றால் இந்த தேசத்திற்கு எதிராக பேசக்கூடியவர்களும் தேச நலன் தேச ஒற்றுமை தேசபக்தி இதையெல்லாம் பேசக்கூடியவர்களை கிண்டடிக்கக்கூடிய ஒரு பிம்பத்தை இன்றைக்கு மறைந்த காயிதே மில்லத் அவர்களுடைய நினைவை போற்றக்கூடியவர் வைத்திருக்கிறார்கள் அப்போ நாமும் அதையே தொடர்ந்தோமையானால் அது காகிதே மில்லத்தினுடைய அந்த சிந்தனை என்பதை ஏற்றுக்கொண்டதாக ஆகிவிடும் அதனால் மில்லத்துடைய அந்த கடைசி காலத்தினுடைய அந்த சிந்தனையை புறக்கணிப்பதற்காக நாம அதனுடைய பிறந்த நாளையோ இறந்த நாளையோ கொண்டாடக்கூடிய ஒரு நிலையை பாரதிய ஜனதா கட்சி எப்பயுமே எடுக்கல காகிதமில்லத்தை பாஜக கொண்டாடாது இஸ்லாமியராக இருக்கக்கூடிய வேலூர் இப்ராஹிம் கூட கொண்டாட மாட்டீங்க இஸ்லாமியராக இருப்பது என்ற நீங்க மார்க்க அடிப்படையில் பார்த்தால் ஒருவருடைய பிறந்த நாளை பெரிய அளவில் கொண்டாடுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி மரியாதையாவது செலுத்தலாம் இல்ல அது கூட அதற்கு கூட தகுதியற்றவரா என்ன கைதம் இல்ல மரியாதை செலுத்துவது என்பது ஒரு இறந்தவருடைய இடத்தில் போய் பூவை போடுவது என்பது மட்டுமே மரியாதை கிடையாது சரி ஒரு இறந்தவருக்காக இடத்துல பிரார்த்திக்கலாம் அவருடைய பாவங்களை இரவு மன்னிக்கலாம் சார் பாஜக யாரு வேணாலும் செய்யலாம் பாஜக வந்து தேசத்துக்கு எதிராக பேசின திமுக திராவிட கட்சிகளோட பயணித்தவர் காகிதம் இல்லத்துன்னு புறக்கணிக்கிறாங்க நீங்களும் பாஜக என்ன நிலைப்பாடு எடுக்குதோ அதை நோக்கி தான் பயணிக்க போறீங்க என்ன பதவி கொடுத்துட்டாங்க உங்களுக்கு அதனால ஒரு அடிப்படையை புரிந்து கொள்ளணும் நான் பதவிக்காக பேசல கடந்த காலங்களில் நான் பாஜகவினுடைய ஆதரவு நிலைப்பாடு மத்திய அரசனுடைய நலத்திட்டங்களுக்கு ஆதரவு நிலைப்பாடு எடுத்த கடந்த மூன்று ஆண்டுகளுடைய என்னுடைய உழைப்பில் நீங்கள் பார்த்தாலும் என்னுடைய முகநூல்லையோ என்னுடைய ட்விட்டர்லையோ எப்பொழுதுமே காகிதம் இல்லாத அவருடைய பிறந்த நாளுக்கோ இறந்த நாளுக்கோ வாழ்த்தோ அல்லது துக்கமோ எதையுமே நான் பதிக்க மாட்டேன் அப்போ இந்த பதவிக்காக நீங்க கடந்த காலத்தில் இப்படி செஞ்சீங்க இப்போ ஏன் இப்படி கேட்கலாம் நான் கடந்த காலங்களே அதை தவறு மில்லத்துடைய நடவடிக்கை தவறு என்று கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாலும் ரீதியான வேலூர் இப்ராஹிம் ஏற்றுக்கொள்ளவில்லை சரியா அப்படி வச்சுக்கலாமா இல்ல நீங்க இப்படி புரிந்து அவருடைய கருத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை அவருடைய தனி மனித வாழ்க்கையில் ஒழுக்கமாக இருந்தார் அவர் பல நல்ல காரியங்களை செய்திருக்கிறார் என்பதை ஏற்றுக்கொள்கிறேன் இந்த சிறுபான்மை பிரிவு தேசிய செயலாளராக நீங்க அறிவிக்கப்பட்டவுடன் எவ்வளோ ஜமாத்துக்கள்லேருந்து உங்களுக்கு வாழ்த்துக்கள் வந்து எவ்வளோ இஸ்லாமிய சமூக கட்சிகள் இயக்கங்கள் மக்கள் உங்களை சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார்கள் அல்லது தொலைபேசி மூலமாக வாழ்த்து தெரிவித்தாங்க பொதுவாகவே பல இஸ்லாமிய மக்கள் குறிப்பாக படித்த நிறைய அறிஞர்கள் எனக்கு வாழ்த்து தெரிவித்தார்கள் ஊடகங்களில் சொல்ல முடியாது ஒரு சில இஸ்லாமிய அமைப்புகளில் உள்ளவர்கள் கூட நாங்கள் ஒரு பக்கம் போராடி கொண்டிருந்தால் கூட உங்களுடைய பாதை தெளிவாக இருக்கிறது வெளிப்படையாக எங்களுக்கு வாழ்த்து சொல்ல முடியாது இருந்தாலும் மனதாரம் நாங்கள் வாழ்த்துக்கிறோம் உங்களால் இந்த சமூகத்திற்கு பயனடையுமே பயனடையுமையானால் நிச்சயமாக அதை வரவேற்கிறோம் என்று சொன்னார்கள் இன்னும் சொல்ல போனால் பாரதிய ஜனதா கட்சியில் உழைப்பவர்களுக்கு இந்த சமூகத்தின் மீது அக்கறை கொண்டு தேசப்பற்றோடு உழைத்து யார் முன்னிறுத்துகிறார்களோ அவர்களுக்கு மிகச்சிறந்த அங்கீகாரம் கிடைக்கிறது என்ற ஒரு நிலை என்னுடைய அந்த பொறுப்பு கொடுத்ததன் மூலம் மக்களுக்கு தெரிந்திருக்கிறது அதனால் இஸ்லாமிய மக்கள் மத்தியில் சமீப காலமா ஒரு நல்ல விழிப்புணர்வு வந்து கொண்டு இருக்குது திராவிட கட்சிகள் தான் வந்து தேசிய அரசியல என்னைக்கும் வெறுக்கிறது அப்படின்னு நீங்க எல்லா இடத்துலயும் பதிவு விடுறீங்க ஏன் திராவிட கட்சிகளோடு தேசிய கட்சிகள் கூட்டணியே வைக்கலையா என்னையா கடந்த காலங்கள்ல இல்ல தேசிய கட்சிகள் அதாவது ஆட்சியில இருக்கும்போது அவங்க ஆட்சியை காப்பாற்றிய வேலையை இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற திராவிட கட்சிகள் பண்ணவே இல்லையா நான் அடிப்படையில் சொன்ன விஷயத்தை நீங்க புரிந்து கொள்ளலை அதாவது கூட்டணி வைத்த காரணங்களால் வந்து அவர்கள் ஆதரிக்கிறார் என்பது அல்ல அப்படி இருக்குமே ஆனால் கடந்த காலங்களில் அறுபத்தி ஒன்பது இடம் கொடுத்த காங்கிரசுக்கு திமுக இந்த முறை ஏன் இருபத்தைந்து கொடுத்தது அடுத்து வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸுக்கு இந்த முறை காங்கிரஸுக்கு அஞ்சு சீட்டு கொடுத்தா பெரிய விஷயம் பாஜக தான் அதிமுக கூட்டணியில் ஒரு அறுபது சீட்டு வாங்கியிருக்கலாமே அறுபது தான் கேட்டீங்க ஆரம்பத்தில் வாங்கியிருக்கலாமல் அதிமுக கூட்டணியில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழகத்தை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சி ஏறக்குறைய குறைய அறுபது ஆண்டுகள் எழுபது ஆண்டுகள் காங்கிரஸ் ஆட்சி செய்து பிறகு ஆட்சியை பறிகொடுத்து பிறகு எதிர்கட்சியாகி பிறகு திமுகவோட கூட்டணியாகி பிறகு அதிமுகவோட கூட்டணியாகி இப்படி ஒரு ஒரு பலம்புருந்திய கட்சியாக இருந்து தமிழகத்தில் வந்து தொடர்ந்து கொண்டிருக்கிறது அதனுடைய அந்த வாக்கு வங்கி அதனுடைய அறிமுகம் என்ற அளவிற்கு பாஜக வந்து கால்பதித்ததா என்றால் அந்த அளவிற்கு கால்பதிக்கலை பாஜக தமிழகத்தில் எப்பொழுதும் ஆட்சி அமைக்கலை எதிர்க்கட்சியாக இல்லை ஒரு பலம்புருந்திய கட்சியாகவும் மாறலை பாஜகவை பொறுத்தவரை பல்வேறு எதிர்ப்புகளுக்கு மத்தியில் இந்த திராவிட அரசியலில் அதனுடைய திமுகவுடைய தொடர் பிரச்சாரம் அவதூறு பிரச்சாரம் இது வடநாட்டு கட்சி என்பது போன்ற விஷயங்களை எல்லாம் தகுடுபடியாக்கி இன்றைக்கு தமிழக மக்கள் மத்தியில் இந்த தேசிய கட்சி மக்கள் மனங்களில் இடம்பெற்றிருக்கிறது அப்போ இந்த மாதிரி கடும் போராட்டத்திற்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி தமிழகத்தில் பதிக்க வேண்டும் என்றால் ஒரு குறைவான எண்ணிக்கையில் வந்து தொகுதியை பெற்று அந்த தொகுதியில் வெற்றி பெற வேண்டும் அந்த ஒரு அஜெண்டாவில் தான் ஒரு இருபது சீட்டுகளை நாங்க வாங்குறோம் அந்த இருபது தொகுதிகளில் நான்கு தொகுதிகள் வெல்லுறோம் ஆரம்ப கட்டத்திலே ஐந்தில் ஒரு பங்கு நாங்கள் வெற்றி பெற முடியும் என்பதை நாங்கள் நிரூபிச்சிருக்கிறோம் தமிழ்நாட்டுலயே ஒரு நூறு தொகுதி வாங்குற அளவுக்கு ஸ்ட்ரென்த்தாக பாஜக இருக்குன்றீங்க அப்போ சரியா இல்லை நான் அதை தான் சொல்கிறோம் நாங்கள் நூறு தொகுதி கொடுத்தாலும் வாங்க மாட்டோம் சரி எங்களுடைய சக்தி எங்களுக்கு தெரியும் சரி இந்த முறை சிறுபான்மை மக்களின் வாக்கு பாஜக பாஜக கூட்டணிக்கு விழுந்திருக்குன்னு சொல்ல முடியுமா உங்களால் நிறைய விழுந்திருக்கு அதற்கு ஆதாரத்தை சொல்லணும்னா வாணியம்பாடி தொகுதி நீங்க எடுத்துக்கோங்க அது முழுக்க முழுக்க பெரும்பான்மை இஸ்லாமிய மக்கள் இருக்கக்கூடிய தொகுதி அங்கு பாஜகவினுடைய கூட்டணியில் இருந்து அதிமுக வெற்றி பெற்றிருக்கு பாஜக கூட்டணியில் இருந்ததுனால தான் அதிமுகவே தோல்வி அடைஞ்சு இல்லைனா மறுபடியும் ஆட்சியை பிடிச்சிருப்போன்னு பாமக கூட்டணியில் சமீபத்தில் அன்பு பண்ணிடாமல் உங்களுடைய கருத்து நான் சொல்றது புள்ளி விவரம்

பாஜக கூட்டணியில் அதிமுக இருப்பதையும் ஏற்றுக்கொண்டு அது சரிதான் என்பதை புரிந்து கொண்டதனால்தான் வாணியம்பாடி கணிசமான இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய தொகுதி அங்கு அதிமுக வெற்றி வாணியம்பாடி பெற்றிருக்கும் இல்லை இல்லை அடுத்து சொல்றேன் கடையநல்லூர் கடைய நல்லூரை பொறுத்த வரைக்கும் சென்ற முறை முஸ்லீம் லீக் தான் அங்கு வெற்றி பெற்றது அபுபக்கர் எம்எல்ஏ தான் வெற்றி பெற்றார் அந்த தொகுதியிலும் பாஜக கூட்டணியில் இருக்கிறது கடையநல்லூர் பெரும்பான்மை இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய தொகுதி அங்கும் அதிமுக தான் வெற்றி பெற்றிருக்கு பல்வேறு பூத்துகளில் பாஜக நின்ற பூத்துகளிலே பல்வேறு பூத்துக்களில் நீங்க பார்த்தீர்கள் என்றால் எங்கெல்லாம் இஸ்லாமியர்களும் இந்துக்களும் கணிசமாக இருக்கிறார்களோ கலந்து இருக்கிறார்களோ அங்கெல்லாம் இஸ்லாமியர்கள் வாக்களித்திருக்கிறார்கள் எங்கெல்லாம் இஸ்லாமியர்கள் ஒரு பல்கா இருக்கிறாங்களோ கூட்டா இருக்கிறார்களோ காயல்பட்டினம் பல்லப்பட்டி பள்ளப்பட்டி அது மாதிரியான ஒரு சில இடங்கள் இருக்கிறதோ மேலப்பாளையம் இங்கெல்லாம் தொடர்ந்து இந்த அடிப்படைவாத சக்திகள் எஸ்டிபிஐ பி எஃப் ஐ ஜவாஹர்ல்லாவுடைய மனிதநேய மக்கள் கட்சி இவர்கள் எல்லாம் பாஜக நமக்கான அச்சுறுத்தல் என்ற பொய் பிரச்சாரத்தை அவதூறு பிரச்சாரத்தை வன்முறை பிரச்சாரத்தை மக்களுக்கு கொண்டு போய் இஸ்லாமிய மக்களை பதட்டத்தில் வைத்து அந்த மாதிரியான இடங்களில் தான் வாக்கு பெற முடியலையே தவிர மற்ற எல்லா இடங்களிலுமே இந்த கூட்டணி மிகப்பெரிய அளவிற்கு வாக்கு வாங்கி திமுகவிற்கும் அண்ணா திமுக கூட்டணிக்கும் உள்ள வித்தியாசம் என்பது வெறும் மூன்று சதவிகிதம் தான் அப்ப இதையெல்லாம் நீங்கள் அடிப்படையில் புரிந்து கொண்டால் திமுக ஒரு பெரிய வெற்றியை பெற்றுவிட்டது மிகப்பெரிய மக்கள் திரள் வாக்களித்து விட்டார்கள் என்பது கிடையாது வெறும் மூன்று சதவீதம் அதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் அதனால இஸ்லாமியர் வாக்களித்திருக்கிறார்கள் ஆனால் பெருமளவுக்கு திமுகவுக்கு வாக்களித்தார்கள் என்பதையும் நான் மறுக்க தயாரில்லை ஏன்னா அது அடிப்படைவாத சக்திகளுடைய அந்த பிரச்சாரம் கைவோங்கி இருக்கிறது இப்போ நான் பொறுப்புக்கு வந்திருக்கிறேன் பாஜகவுடைய அதிகாரப்பூர்வ ஒரு பேச்சாளராக என்னுடைய பேச்சு என்னுடைய கருத்துக்கள் மக்களிடத்தில் போகும் அவர்களுக்கான உரிமைகளை பெற்றுத் தரும் பொழுது நிச்சயமாக இஸ்லாமிய மக்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிப்பார்கள் பலருடைய பார்வை ஒரு ஒரு பக்கம் சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் எழுதிருந்தாங்க இவருக்கு தேசிய செயலாளர் பதவி கொடுத்திருக்காங்க எச் ராஜாவுக்கு இருந்த தேசிய செயலாளர் பதவியை இவருக்கு கொடுத்துட்டாங்க அவர்கிட்ட இருந்து பரிச்சு கொடுத்துட்டாங்களே அப்படின்னு எல்லாம் எழுதுனாங்க அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்களா நீங்கள் இது மாதிரியான விமர்சனங்களை எங்களுடைய கட்சிகளில் வந்து புறந்தளிவோம் ஏன் அப்படின்னா என்னுடைய அந்த தேசிய செயலாளர் என்ற பொறுப்பு வந்த பிறகு உடனடியாக வாழ்த்து சொன்னதில் மிக முக்கியமான நபர்களில் ஒருவர் நான் மரியாதைக்குரிய மதிப்பு மிக்கவராக கருதப்படக்கூடிய திரு ஹெச் ராஜா அவர்கள் அவர்களும் கூட எனக்கு வாழ்த்து தெரிவித்தார்கள் அவர்களுடைய ட்விட்டர்லேயே கங்க்ராஜுலேஷன் போட்டு அந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொண்டார்கள் பாஜகவை பொறுத்தவரை யார் வரா யார் வரா யாருக்கு என்ன பதவி எப்போ கிடைக்கும் யாருக்குமே தெரியாது எனக்கும் தெரியாது பதவி கிடைக்கிற முதல் செகண்ட் வரைக்கும் எனக்கும் தெரியாது ஆனால் ஒருவருக்கு கிடைத்து விட்டால் கட்சியினுடைய கட்டுப்பாடு கட்சி எதற்காக அவரை தேர்ந்தெடுத்திருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு ஒற்றுமையோடு இங்கு பணி செய்யக்கூடிய ஒரு சூழல் நிலவுவதால் வெளியிலிருந்து என்ன மாதிரியான பிரச்சாரங்கள் வந்தாலும் அதை பாஜக சகோதரர்கள் கண்டுகொள்ள மாட்டார்கள் மோடி அரசு தவறான ஒரு நடவடிக்கைகளை இந்த கொரோனாவில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை செய்துவிட்டதுன்னு உலக அரங்கில் நிறைய மேலை நாட்டு ஊடகங்கள் கூட வந்து

அதாவது வெளிநாட்டு ஊடகங்கள் அதில் ஒரு சில ஊடகங்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்த கோவிட் காலத்தில் சரியாக செயல்படவில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறது என்றால் அதை இன்றைக்கி பெரிய அளவுக்கு பேசக்கூடியவர்கள் முன்னெடுக்கக்கூடியவர்கள் அதே வெளிநாட்டு ஊடகங்கள் முதல் அலையில இறுதி வரை பாரத பிரதமருடைய செயல்பாடு மிக சிறப்பாக இருந்தது அது மட்டுமில்ல ஆத்ம நிர்பர் பாரத் என்ற திட்டத்தின் கீழ் சுயசார்பாக தற்சார்பு இந்தியாவில் இங்கு கோவிட்டுக்கு அந்த நோய்க்கு எதிர்ப்பு சக்திக்கு மருந்து கண்டுபிடிக்கப்பட்டு அது வெளிநாடுகளுக்கெல்லாம் அனுப்பப்பட்டு உலக நாடுகளெல்லாம் இந்தியாவை நோக்கி கையேந்தி இருக்கக்கூடிய நன்றி செலுத்தக்கூடிய நிலை இருந்தது அதை உலக நாடுகளிலிருந்து அத்துணை பிரதமர்கள் அதிபர்கள் பாராட்டினார்கள் இங்க இந்தியாவில் அதை பாராட்டினாங்களா இல்லை அப்பவும் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க இப்போ ஒரு சிலவர்கள் வந்து அதை கருத்தை வந்து விமர்சனம் பண்ணும் அதை மட்டும் தூக்கி பேசுகிறார்கள் கொரோனா தடுப்பூசி நமக்கு வந்து யார் தரணும் மத்திய அரசு தானே தரணும் அதற்கான முன்னெடுப்பை யார் எடுக்கணும் இந்தியாவில் தான் தடுப்பூசி தயாரிக்கிற அறுபது பர்சன்ட் தயாரிப்பு இந்தியாவில் நடக்குது பாஜக ஆளாத மாநிலங்களுக்கு போற தடுப்பூசியை விட பாஜக ஆளும் மாநிலங்களுக்கு போற தடுப்பூசி ரொம்ப அதிகம் இதெல்லாம் எப்படி பார்க்க அதாவது இது வந்து ஊடகங்களில் ஒரு திட்டமிட்ட ஒரு பொய்ப்பிரச்சனை அடிப்படையில் நான் சொல்றேன் இன்றைக்கு தேதி வரை தொண்ணூத்தி ஐந்து லட்சத்து ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு ஏறக்குறைய ஒரு கோடி பேருக்கு சரி தமிழகத்துல முதல் டோஸ் போட்டு இரண்டாவது டோஸ் போட்டுக் இருக்கிறார்கள் நான் கேட்கிறேன் தமிழக மக்கள் தொகை ஏழரை கோடினா ஏழில் ஒருவருக்கு இன்னைக்கு போட்டாகிவிட்டது ஒன்று இரண்டாவது இந்த அலை மிக வேகமாக வந்திருக்கக்கூடிய காரணத்தினால அதற்கேற்ப ஏற்பாடுகள் செய்து பல்வேறு நிறுவனங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி இறக்கும் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது வெளிநாடுகளிலிருந்து வேண்டாம் நம்ம நாட்டில் இருக்கிறதை வைத்து சரியான முறையில் மக்களுக்கு கொடுத்துடலாம் நினைச்சோம் ஆனால் இந்த அலை வேகமாக இருக்கிறது உயிர் பற்றாக்குறை உயிர் ஆபத்து நிலைமை வரும் பொழுது உடனடியாக வெளிநாடுகளில் இருந்தும் இறக்குமதி செய்வதற்கு மத்திய அரசு இன்னும் மிக தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால் வரக்கூடிய இந்திய மக்கள் அத்தனை பேர்களுக்குமே இந்த கொரோனா தடுப்பூசி போடப்படும் என்று மத்திய அரசு உயர் நீதிமன்றத்திலும் உச்ச நீதிமன்றத்திலும் சொல்லி இருக்கிறது அப்போ இந்த குறுகிய காலகட்டத்தில் மிக கடுமையாக மத்திய அரசு உழைத்துக் கொண்டிருக்கிறது இது எதையாவது ஒரு குறை சொல்லணும் கையில் எடுத்திருக்கிறது ஆனா இந்த பொய் பிரச்சாரம் என்பதை நாங்க மக்களிடத்தில் முறியடிச்சு சொல்லி நான் கேட்கறது மே ஒன்னுல இருந்து நமக்கு வந்து எல்லாருக்கும் பதினெட்டுல இருந்து நாற்பத்தி ஐந்து வயது வயதுடையவர்களுக்கு தடுப்பூசி போடப்படும் சொன்னாங்களே தமிழ்நாட்டுல நான் கேட்குறேன் எத்தனை பேருக்கு பதினெட்டு இருந்து நாற்பத்தஞ்சு வயசுக்கு தடுப்பூசி போடப்பட்டிருக்கிறது சொல்லுங்க பார்க்கலாம் அதாவது பாஜக ஆள்ற மாநிலங்களிலே பெரும்பாலும் போட முடியல சார் தடுப்பூசி பற்றாக்குறை சார் தமிழ்நாட்டுல திருமண பக்கம்லாம் தடுப்பூசி பற்றாக்குறையா இருக்குது தடுப்பூசி கொடுங்கன்னு கேட்டாலையும் கொடுக்க மாட்டேன்றாங்க மத்திய அரசு செங்கல்பட்டு யூனிட்டியாவது தடுப்பூசி தயாரிக்க எங்களுக்கு விட்டு கொடுங்க தமிழ்நாட்டுக்கு மட்டுமே நாங்க தயாரிச்சுக்கிறோம் ஸ்டாலின் கேட்கறாரு அதற்கும் உத்தரவு உத்தரவு வந்து கொடுக்க மாட்டேன் மத்திய அரசு அதுக்கே ரெண்டு மூணு நாள் டைம் கேட்கறாங்க அதாவது நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா மத்திய அரசு என்பது ஏதோ தமிழக மக்களை மட்டும் மஞ்சுக்கிறது தமிழக மக்களை கொள்ள திட்டமிடுகிறது அப்படின்னா யார் சொன்னாலும் இதை விட ஒரு ஐயோக்கியமான இந்த தேசத்திற்கு எதிரான ஒரு வன்முறை பேச்சா நான் கருதுறேன் ஏன் அப்படின்னா தமிழகத்திற்கு அதிக கவனம் எடுத்து மத்திய அரசு இதுவரை கொரோனா காலகட்டத்தினுடைய நிதியே அதிகமாக ஒதுக்கி இருக்கிறது நான் சொல்றது கொரோனா காலகட்டத்தினுடைய நிதி ஒன்று இரண்டாவது இங்கு தரக்கூடிய அந்த மருந்து பற்றாக்குறை என்பது இல்லாத அளவிற்கு தினந்தோறும் ஏன் நேற்றே முன்தினம் வரைக்கும் நாலரை லட்சம் இந்த மருந்து குப்பிகள் தமிழகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது தாண்டி அதை மாதிரி தாண்டி தமிழகத்தில் எடுத்து செயல்படுத்தலாமா என்று கேட்டதற்கு மூணு நாள் அவகாசம் கேட்கிறாங்க எடுத்துக்கொள்ளலாம் அப்படி சொல்ல முடியாது ஒரு மத்திய அரசு மாநில அரசு ஒரு கோரிக்கை வருகிறது என்றால் அது சம்பந்தமான துறைகளுக்கு அனுப்பி எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் செய்யணும் மூன்று நாள் என்பதை விட சீக்கிரம் என்ன செஞ்சிட முடியும் அதையே நீங்கள் மூணு நாள் ஆக்கிடுறாங்கன்னா அப்போ என்ன பண்ண முடியும் கொடுத்த கோப்புகள் கொடுத்த உடனே எதோ பார்வையும் இல்லாமல் உடனடியாக நீங்கள் செய்து கொள்ளலாம்னு சொன்னால் அதனுடைய பின்விளைவுகள் வந்தால் நாளைக்கு என்ன செய்வாங்க மத்திய அரசு கண்காணித்திருக்க வேண்டாமா மாநில அரசு கேட்பதற்காக மத்திய அரசு வந்து இப்படி கொடுத்ததுனால இந்த விளைவு வந்திருக்கிறது என்றால் அதையும் மத்திய அரசு தலையில் தான் போடுவீங்க அதனால் மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் தமிழக மக்களை ஏதோ தனிச்சு பார்க்குற மாதிரியும் தமிழ் மக்களை ஏதோ விரோதியாக பார்க்குற மாதிரி இங்கே திட்டமிட்ட ஒரு அவதூறு பிரச்சாரம் பல்வேறு பிரிவினைவாத சக்திகள் நடத்துகிறது அதற்கு திமுகவும் துணை போகிறது ஆனால் நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இன்னும் இரண்டு மாதத்தில் தட்டுப்பாடு இல்லாத அளவிற்கு எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய அளவிற்கு தடுப்பூசிகள் மிக கணிசமாக போடப்பட்டு கொண்டிருக்கும் வரக்கூடிய டிசம்பர் மாதத்திற்குள் இந்தியா முழுக்க அனைவருக்கும் தடுப்பூசி கிடைக்கும் அதனால் நம்ம பயப்பட தேவையில்லை இந்த கொரோனாவை பாரதம் எதிர்த்து வெல்லும் என்பதில் எனக்கு முழுமையான நம்பிக்கை இருக்கு கொரோனா நிவாரண நிதியாக இருக்கட்டும் அதே போல் ஜிஎஸ்டி நிலுவைத் தொகையாக இருக்கட்டும் அதை உடனடியாக கொடுங்கன்னு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் நிதியமைச்சர் கேட்கிறாரு

இன்னும் ஒரு சில விஷயங்களை உரிமையில சொல்றாரு அது নাগরিক உரிது நான் சொல்ல விரும்பல நான் என்ன கேக்குறேன்னா எங்க டிஆர்சி யுனிவர்சிட்டி ஆதாரம் இருக்கிறது எங்க பேசுனாரு அவர் மதுரையில பேசியது இந்த இடத்துல ஆதாரம் இருக்குது பேசி இருக்கிறார் நீங்க கேள்விப்பட்டால் நீங்க தேவைப்பட்டால் நான் ஆதாரம் தரேன் ஜிஎஸ்டி நிலுவை தொகையை கூடுங்கன்னு ஒரு நிதியமைச்சர் கேக்குறத தப்பா இல்ல கொடுங்கன்னு கேட்பதற்கும் மத்திய அரசு ஒரு முட்டாள் அரசு சொல்வதற்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா அறிவு கட்டவர்கள் சொல்வதற்கும் இதுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா ஒரு தீய அரசு அப்ப இவர் யார்கிட்ட போய் கேட்கிறாரு பாஜகவுடைய தேசிய செயலாளர் தியாகராஜன் அவர்களை பார்த்து நிதியமைச்சரை பார்த்து முட்டாள் என்று சொன்னால் உங்களுக்கு கோபம் வருகிறது அமைச்சர் இல்ல அப்ப நான் என்ன கேட்கிறேன்னா பாரத பிரதமரை பார்த்து மாண்புமிகு மிகு பாரத பிரதமருடைய தலைமையில் இருக்கக்கூடிய மத்திய அரசை பார்த்து இவர்கள் முட்டாள்கள் இவர்கள் தீயவர்கள் இவர்கள் தீய சக்தி என்று சொல்லுவார்களே ஆனால் இதைவிட கடுமையாக பேசியிருக்கணும் நான் கடுமையாக நாகரீகம் மற்றும் எப்பொழுதும் பேசியது கிடையாது அந்த அடிப்படையில் மிக நாகரீகமாக சொல்லியிருக்கிறேன் முட்டாள் அரசு மத்திய அரசு கிடையாது இவர்தான் தான் முட்டாள்தனமாக பேசிக் கொண்டிருக்கிறார் நாகரீகமாக பேச வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன் ஒரு முயல நான் யாரையும் பேசியது கிடையாது பேசவும் மாட்டேன் ஜிஎஸ்டி நிலுவைத் தொகையை பொறுத்தவரையில் நம்முடைய முன்னாள் அமைச்சர் திரு ஜெயக்குமார் கூட பலமுறை முறை இதை கேட்டிருக்காரு மத்திய அரசு கிட்ட எனக்கு தெரியும் நானே கூட அதை நான் செய்தியாக்கியிருக்கேன் பேசியிருக்கேன் இன்னைக்கு வந்து ஒரு மாசம் அந்த நிலுவைத் தொகையே வந்து இன்னைக்கு இருக்கிற பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் மட்டும் பல பல மாநிலங்களில் நிலுவைத் தொகையை கொடுங்க அப்படின்ட்டு மத்திய அரசு நிதி கொடுக்க ஏன் தயங்குது கடந்த காலங்களில் குஜராத் முதல்வராக இருக்கும் போது பிரதமர் நரேந்திர மோடியே பேசியிருக்காரு சார் மாநில மத்திய அரசு நிதி கொடுத்தாதானே எங்களால் மாநில அரசு செயல் முடி செயல்பட முடியும் எங்களுடைய வரியை வாங்கி வச்சுக்கிட்டு நாங்க எங்க போறதுன்னு கேட்டிருக்காரு சார் அதெல்லாம் இருக்குல்ல அந்த ஸ்டேட்மெண்ட்டு அதாவது அடிப்படையில் இந்த கொரோனா காலகட்டத்திற்கு முன்னால் உள்ள நிலைக்கும் கொரோனா காலகட்டத்திற்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது கொரோனா காலகட்டத்திற்கு முன்னால் வரை சரியான முறையில் அந்த ஜிஎஸ்டி நிதி வந்து கொண்டே இருந்தது கொரோனா காலம் ஆரம்பித்த பிறகு கூட ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு நிதியாண்டிலும் வந்து அந்த ஜிஎஸ்டிக்கான ஒவ்வொரு தொகையும் விடுவிக்கப்பட்டு இருக்கிறது ஆனால் ஒரு குறிப்பிட்ட தொகை தமிழகத்திற்கு மட்டுமில்ல பல மாநிலங்களுக்கு அனுப்பப்பட முடியாமல் பாக்கியாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை எந்த மாற்றுக்கூறு இந்தியா முழுக்க ஜிஎஸ்டி தருவதற்கான பாக்கி தொகைகள் மத்திய அரசில் இருக்கிறது அது தரும் இந்த இப்பொழுது அந்த தொகையை வைத்து உயிர்காக்கும் பொருளையும் மத்திய அரசு மக்களை காக்கக்கூடிய பணியிலும் மிக அதிகமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது ஜிஎஸ்டி சம்பந்தமான அந்த விஷயங்களுக்கு ஆய்வுக் கூட்டம் நடத்தியிருக்கிறார்கள் மத்திய நிதியமைச்சர் தலைமையில் கூடிய விரைவில் தமிழகத்திற்கு என்ன நிதி பற்றாக்குறையோ அல்லது என்ன ஜிஎஸ்டியினுடைய பாக்கி தொகை இருக்கிறதோ அதை விரைவில் அனுப்பப்படும் என்று சொல்லி கூடிய சீக்கிரம் அது நடக்கும் நான் எதற்கு தமிழக நிதியமைச்சரை முட்டாளை போன்று உலர்கிறார் என்று பேசினேன் என்றால் அவர் மீது எனக்கு தனிப்பட்ட எந்த விரோதமும் கிடையாது அவர் மத்திய அரசை மாண்புமிகு பாரத பிரதமரை மத்திய அமைச்சரவை உள்ளவர்களை மிக இழிவாக பேசுகிறார் முட்டாள் என்று பேசுகிறார் பாரத பிரதமரை பேசுகிறார் எல்லாம் எவிடன்ஸ் நான் வச்சிருக்கேன் ஊடகம் தானே இது நான் சொல்லுவது தவறா இருந்தா திமுக காரர்கள் வழக்கு போடட்டுமே நான் சந்திக்க தயாரா இருக்கேன் பேசல சார் அவர் பிரதமர் நான் என்ன சொல்றேன் ஊடகத்துக்கு முன்னால் பேசுறேன் மத்திய அரசை பேசுவதும் பிரதமரை பேசுவதும் நீங்க சொன்னதே கூட நான் எடுத்து சொல்றேன் திரு எச்ராஜாவை பேசினதா நீங்க வந்து பதிவு போட்டிருந்தீங்க பிரதமர் பேசுறதாலும் போடல பிரதமர் அவர் பேச நான் முந்தைய பதிப்பில் இதே அமைச்சரை வந்து விமர்சித்து

அந்த விமர்சனத்திற்கு நீங்கள் பதில் சொல்லுங்க அவர் கடும்போக்கில் வைத்தால் நீங்களும் கடும்போக்குல விமர்சனம் பண்ணுங்க அது இல்ல நான் சொல்ல வருவது என் பாரத பிரதமரை மத்திய அரசை ஒருவர் தீய சக்தி என்று அது முட்டாள் அரசாங்கம் என்று சொல்லுவாரேயானால் அப்படிப்பட்ட முட்டாளை போல உலரக்கூடிய யாராக இருந்தாலும் அவரை எதிர்த்து கேட்பது ஒரு குடிமகனின் கடமை அதை நான் செஞ்சிருக்கிறேன் இதுல என்ன தப்பு இருக்கு மத்திய அரசையும் பாஜகவையும் தீய சக்தின்னு சொல்லிட்டாரு திரு எச்சுராஜா நீங்க யாருக்காக வக்காத்து வாங்குறீங்களோ அவர் எவ்வளவு பேர் சக்தின்னு தமிழ்நாட்டுல சொல்லிருக்காரு நான் லிஸ்ட் எடுத்தனா இந்த இன்டர்வியூ இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் போகும் எடுத்துட்டீங்களா லிஸ்ட் பேசலாமா நான் திரும்பவும் நான் சொல்றேன் கருத்தியலுக்கு பதில் கொடுங்க அத கருத்தியலுக்கு தான் நானும் பதில் கொடுக்கணும் நானும் கேள்வி கேட்கணும் நான் திரு எச் ராஜா சொன்ன தீய சக்தி லிஸ்ட் நான் எடுத்துட்டீங்களா தமிழ்நாட்டுல யார் யார் அவர் தீய சக்தி எடுங்க விமர்சனத்துக்கு வைங்க அதுக்கு நாங்க பேசுறோம் அன்னைக்கெல்லாம் உங்களுக்கு அந்த தீய சக்தின்னு அவர் சொல்லும்போது உங்களுக்கு அது சந்தோஷமா இருந்தது

தீய சக்தி என்று யாரை விமர்சித்தாரோ அவர்கள் தனிநபர்களாக இருக்கிறார்கள் அல்லது ஒரு அமைப்பை இந்த தேசத்திற்கு எதிராக நடத்தி கொண்டிருந்தால் சொல்லுவார்கள் அதை நீங்கள் பேசுபொருளாக ஆக்கினால் நான் விமர்சிக்க தயார் ஆனால் திரு பிடிஆர் தியாகராஜன் அவர்கள் நிதியமைச்சராக இருக்கக்கூடியவர் அவர் மத்திய அரசை விமர்சிக்கிறார் பிரதமரை விமர்சிக்கிறார் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது நீங்க அந்த வித்தியாசத்தை பார்க்காம

இது போன்ற பேச்சுக்கள் இது போன்ற கருத்தில் எதை கொண்டு போய் விடும் அப்படின்றத நம்ம பார்க்கணும் யார் யார் முதல்ல கடந்த கடந்த காலங்களில் காலங்களில் விவாதத்துக்கு இது இது என்ன நிலையை ஏற்படுத்தியிருக்கிறதோ இன்னைக்கு திரும்பி ஆரம்பித்திருக்கிறது கடந்த காலங்களில் பேசப்பட்டது போல் இன்றைக்கு என்ன பேசுகிறார்கள் இந்தியா என்ற ஒரு தேசமே கிடையாது இந்தியா என்ற ஒரு நாடே கிடையாது அப்படின்னு தமிழ்நாடை தூக்கி பிடிக்கக்கூடியவர்கள் பேசுகிறார்கள் அப்ப தமிழ்நாடு ஒரு நாடு இருந்ததா கடந்த காலங்கள்ல சேர சோழ பாண்டியர்கள் கடந்த காலங்களில் பிரிந்திருந்தது பல்வேறு பகுதியில் இருந்தது அதுக்கு மெட்ராஸ் மாகாணம்னா அதில் வந்து எல்லாமே இருந்தது ஆந்திரா இருந்தது கேரளா இருந்தது தமிழகம் இருந்தது அப்போ தமிழ்நாடு என்று ஒன்று இருந்ததா நாமளாக ஒரு எல்லையை வைத்து தமிழர்கள் வாழக்கூடிய பகுதிகள்னு ஒரு குறிப்பிட்ட எல்லையை வைத்து நாம பிரித்தோம் பிரித்த பிறகு கூட பிறகு ஆந்திராவில் உள்ளதை நாம எடுத்தோம் தமிழகத்தில் உள்ள பகுதி ஆந்திராவுக்கு கொடுத்தோம் கேரளாவில் உள்ள பகுதியை நாம எடுத்தோம் நம்முடைய பகுதியை கேரளாவிற்கு கொடுத்தோம் இப்படி பல்வேறு விஷயங்கள் நடந்தது அப்ப மண்ணின் அளவுகளை விட இருக்கக்கூடிய மக்களை வைத்து ஒரு குறிப்பிட்ட இடத்தை உருவாக்கி அதுக்கு தமிழ்நாடு பேர் வைத்திருக்கிறது ஆனால் நாம் எதை பிரித்தோமோ எதை கொடுத்தோமோ இந்த அண்டை மாநிலங்கள் எல்லாம் எங்க இருக்கிறது இந்த பாரத தேசத்தின் ஒரு பகுதி அப்போ நாம மாநிலமாக இதை குறுகி பார்க்காமல் இந்த மாநிலத்தை தாண்டி இதை வந்து ஒரு நாடு இதை நாங்கள் தனியா பிரித்து கொள்வோம் என்று சொல்லுவது இந்த தேசத்தை உடைக்கிற செய்ய சொன்னது இந்த தேச கடந்த காலம் அது நடந்திருக்கா இல்லையா தமிழகத்தை எங்களுக்கு தமிழ்நாடு தனிநாடு கோரிக்கை எல்லாம் நீர்த்து போச்சு சார் இல்ல இல்ல நீர்த்து போச்சு அதான் சொல்றேன் நீர்த்து போன விஷயத்தை மீண்டும் உயிர் கொடுக்க காரியத்தை இன்றைக்கு திமுக கையில் எடுத்துக்கிறது திருவிடைவாத சக்திகள் அதை விளங்குகிறார்கள் பாஜக ஆதரவா பேசக்கூடிய ஒருவர் போடுறார் ஒரு பதிவு தமிழகம் தமிழ்நாடு இனிமேல் மேல் தமிழகம் தான் சொல்லணும்ன்றாரு தமிழ்நாடுன்னு ஏன் சொல்லக்கூடாதுன்றாரு அதை நீங்க தானே கேட்கணும் அதுதானே வந்து நீங்க அவங்கள தானே முதல்ல கேள்வி கேட்டிருக்கணும் நீங்க அடிப்படையில் ஒரு விஷயத்தை புரியணும் பாஜகவுடைய அபிஷியல் பேஜ்லேயோ அல்லது பாஜகவின் தமிழகத்தினுடைய மாநில தலைவர் அவர்களோ ஒரு அறிக்கையை வெளியிட்டு இப்படி சொல்லி இருந்தால் அதை வாதத்திற்காக நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அப்படி எந்த ஒரு அறிக்கையும் வெளிவரல யாராவது ஒருத்தர் போகிற போக்குல சொன்னார்னா அதுக்கு வந்து ஒரு பொறுப்பு உள்ளவர் பதில் சொல்ல முடியாது அப்படி எல்லா கட்சிகளிலுமே யாராவது ஒருத்தர் உணர்ச்சி வசப்பட்டு பேசுவாங்க தமிழ்நாடு என்று என்ன இருக்கிறதோ அதைத்தான் பாஜக வந்து வலியுறுத்துகிறது பொருளில் வழக்கத்தில் தமிழ்நாடு என்று சொல்லுவதை விட தமிழக மக்கள் தமிழகத்தில் இருக்கிறோம் இது தமிழகம் என்று சொல்லுவதுதான் இயல்பாகவே மக்களிடத்தில் பேசுபொருளாக இருந்துச்சு அதை ஏத்துக்கிட்டு எல்லாரும் தானே பண்ணுறோம்

அதாவது நான் என்ன கேட்கறேன்னா கடந்த காலங்களில் அவர் போனாரா இல்லையா அப்ப அவர் வந்து இந்தியா பாஸ்போர்ட் எடுத்துக்கிட்டு போனாரா அல்லது தமிழ்நாடு பாஸ்போர்ட் எடுத்துக்கிட்டு போனார் சீமான் சொல்லிட்டார் சார் தலைமை செயலகத்திலே சொல்லிட்டார் பேட்டி கொடுத்துட்டாரு பாரதியார் சொல்லியிருக்காரா சார் சார் நீங்க அடிப்படையில ஒன்னு புரிஞ்சுக்கணும் இந்தியாவுடைய பிரியாபில் என்ன சொல்கிறது பாரதத்தை பற்றி பேசும் பொழுது அதாவது இந்தியா தட் இஸ் பாரத் இந்தியா என்பது பாரத தேசம் தான் நாங்களும் அதைத்தானே சொல்றோம் இன்னும் சொல்ல போனால் இந்தியா என்ற வார்த்தையை விட பாரதிய ஜனதா கட்சியினர் பாரதம் என்று தானே அதிகமா சொல்றோம் அது தவறு கிடையாது பாரதியார் என்ன சொன்னாரோ அந்த கருத்தை நாங்களும் சொல்றோம் ஆனால் இந்த பாரத தேசத்தை பிளவுபடுத்துற ஒரு சக்தியாக இந்திய தேசம் என்றே ஒன்று கிடையாது என்று சொல்லுவது இந்த தேசத்திற்கு ஆபத்து பிரிவினைவாத சக்திகளுடைய கைகள் ஓங்கி இருக்கிறது அதுவும் தலைமைச் செயலகத்தில் பேசக்கூடிய அளவுக்கு கைகள் ஓங்கி இருக்கிறது என்றால் திமுக இதற்கு ஊக்கப்படுத்துகிறதோ என்ற அச்சம் எங்களுக்கு நிலவுகிறார் ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள் உங்களுடைய தேசிய பணி சிறக்க என்னுடைய வாழ்த்துக்கள் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க மக்கள் கிட்ட கொண்டு போய் கொடுப்போம் இணைப்பில் வந்து பேசிய நன்றி 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 நேர்களை மீண்டும் ஒரு கொடிபறக்க நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்